Welcome to Maxboard Tamil. In the video, we will talk about beta gamma function property. So, there are 9 properties. The third property is proof. So, beta and gamma function definition in the previous videos. So, in the Maxboard Tamil channel, first time, subscribe. So, we will talk about proof. Beta m comma n is equal to beta n comma m. So idu rendu equal nama proof pannom. So adha appo vandu nama beta oda function oda definition la irundhu nama andha value eduthittu integral value eduthittu m irukka edathila n irukka edathila m replace pannitomnale namakku enna vandrumna idhukku equal aidum. So definition la irundhu beta m comma n is equal to integration 0 to 1 x power n m minus 1 1 minus x power n minus 1 dx. So இது வந்து நம்ம பீட்டாவோட ஃபங்க்ஷன் அந்த டெஃபினிஷன்ல இருந்து நம்ம இன்டெக்ரல் வேல்யூ. சோ இதுல இருந்து இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும், இன்டெகிரேஷன் 0 டு a f of x dx. சோ இன்டெகிரேஷன் 0 டு a f of x a minus x. சோ இங்க 0 டு a இருந்தா இந்த ஃபங்க்ஷன்ல a minus x ஆ போட்டுக்கலாம் into dx. அது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இது ரெண்டு ஈக்குவல் தான் இந்த ப்ராப்பர்ட்டில இந்த ரெண்டோட வேல்யூ நமக்கு ஈக்குவல் தான். சோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இதல நம்ம யூஸ் பண்ண போறோம். இன்டெகிரேஷன் 0 டு 1. சோ இங்க வந்து 1 இருக்கு, 0 டு a இருக்க இடத்துல இங்க என்ன இருக்குன்னா 1 இருக்கு, 0 டு 1. சோ x என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா இங்க a minus x னு சேஞ்ச் பண்ணலாம். இங்க என்ன பண்ணலாம்னா 1 minus x னு சேஞ்ச் பண்ணலாம். சோ இங்க a ஓட வேல்யூ 1. சோ 1 minus x. சோ இதுல x இருக்க இடத்துல 1 minus x னு சேஞ்ச் பண்றோம். சோ இங்கேயும் இந்த x இருக்கு, இது 1 minus x. சோ 1 minus x power m minus 1. நெக்ஸ்ட் 1 minus x. இங்கே x வந்து 1 minus x னு சேஞ்ச் பண்ணுவோம். ஆல்ரெடி 1 இருக்கு, 1 minus 1 minus x power n minus 1 dx. Next integration 0 to 1 1 minus x power m minus 1. So இந்த minus உள்ள நம்ம multiply பண்ணலாம். multiply பண்ணா நம்மளுக்கு minus minus cancel ஆயிடும், இந்த வெறும் x மட்டும் தான் இருக்கும். So இப்போ நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு, 1 minus x power m minus 1 x power n minus 1. So இத நம்ம change பண்ணி இது மாதிரி எழுதலாம், x power n minus 1 1 minus x power m minus 1. So இப்போ இதுல என்ன பார்க்கலாம்னா, இங்க நம்மளுக்கு x வெறும் x இருந்தா power m இருக்கு, 1 minus x இருந்தா n இருக்கு. அது இங்க அப்படியே உல்டாவா வந்திருக்கும். x வெறும் x இருக்க இடத்துல லாஸ்ட் ப்ரீவியஸ்ல வந்து நமக்கு m minus 1 இருந்துச்சு, சரி m இருந்துச்சு, x power m minus 1 இருந்திருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு, x power n minus 1 இருக்கு. அதே மாதிரி 1 minus x power m minus 1 இருந்துச்சு இங்க, சரி n minus 1 இருந்துச்சு இங்க, m minus 1 இருக்கு. சோ n உம் m உம் சேஞ்ச் ஆயிருக்கு பவர். சோ அப்போ பீட்டா m கமா n நம்ம எப்படி எழுதலாம்னா, பீட்டா n கமா n. சோ இங்க n m பீட்டா n கமா m. இங்க எப்படி இருக்கு, பீட்டா m கமா n. இங்க m இங்க n இருக்கு. சோ இது பீட்டா n கமா m னு எழுதலாம். சோ பீட்டா m கமா n எடுத்துட்டு நம்ம பீட்டா m கமா n க்கு ஈக்குவல் நம்ம ப்ரூஃப் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸ்போர்ட் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.